இப்போ வந்தா ராஜா வருது வருவேன் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ட்ரைலர் பார்த்தோம் நேற்று, நேற்று ரிலீஸ் ஆன ட்ரைலர் பார்த்தோம். முக்கியமான ஒரு டைலாக் இருக்கு, அம்மாவுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான்டா. அம்மாவுக்கு ரொம்ப டைலாக் சொல்லுவாங்க, அது எப்படி உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சதா இல்லை? இல்லை, ஆக்சுவலாக அதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடத்துக்கு வந்து நான் மேனேஜரு. ஸோ அவங்க பிரபு சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஸோ அவங்களுக்கு நான் வந்து மேனேஜர் வீட்டில். ஸோ எல்லா பொறுப்பும் நான் தான் பார்த்துப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி சீன் பார்த்தீங்கன்னா, நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஹீரோயினை பயங்கரமாக ரசிச்சிருப்பார். ரசித்தா நான் வந்து போட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன், இந்த பாரு நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்திருக்கேன், அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, புரியுதா அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு கை கொடுப்பார். கை கொடுத்தோன்னு நான் சொல்லுவேன், என்னம்மா டிரைவர்கிட்ட போய் கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு தான் ஜாக்கனு குளிக்கினே இருக்கான், எறா கையா, அம்மா பார்த்தா என்ன நினைக்கான், கட் பண்ணால் நான் தடுக்கி கீழே விழுந்துடுறேன். ஓகே, டேய் அப்புறம் கேன் விழுந்து கிடக்குறேன்ல, கையை கொடுத்து தூக்கி விடலாம்ல. இல்லைங்க டிரைவர் கையெல்லாம் கொடுக்க கூடாதுல்ல, இந்த பார் அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எல்லாமே நான் தான் அப்படின்னாலே, அவர் அம்மாவுக்கு அப்புறம் நான் தான், அம்மா ஸ்பாட்டில் அடிச்சார், அம்மாவுக்கு அப்புறம் நான் தானே, இது எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு, இது எனக்கு சொன்ன பதில் மாதிரி தெரியல அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்போ வந்து எஸ்டிஆர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்டார்டிங் கொடுத்த எனக்கு ரசிகர்கள் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ விட்டார், பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம்டா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து. அங்கேயெல்லாம் அதை பற்றிலாம் டிஸ்கஸே போடலாம், நானே யதார்த்தமாக தான் அந்த வீடியோ பார்த்தேன். பட் ஒன்றாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அண்டால பால் ஊற்றுறாங்க பார்ப்போம். பட் அதுக்கப்புறம் பார்த்துக்க, அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கேட்டது உண்டாது, இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம், மீட் பண்ணோம், சுந்தர்சி சாருடைய பொண்ணு பர்த்டேல பார்த்தோம், பேசுவோம், ஜாலியாக பேசிட்டு பண்ணிட்டேன். பட் இதை பற்றி எதுவும் டிஸ்கஸ்லாம் பண்ணல. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களேண்ணா, உங்களோட ட்ரூ, உங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, எஸ்டிஆரோட ஸ்டேட்மெண்ட்டு, ஆமாம் வீடியோ ஸ்டேட்மெண்ட்டு, உங்களோட ஒப்பீனியன், ட்ரூ ஒப்பீனியன், ஹானஸ்ட் ஒப்பீனியன். இல்லை அவர் எப்பயுமே என்னென்னா ஃபேன்ஸுக்காக, நமக்காக ஃபேன்ஸ் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இதாக இருப்பார். பட்டு யார் அதுக்கு முன்னாடி யார் சொன்னான்னு தெரியல, உங்களுக்கு வந்து யார் ஃபேன்ஸ் இல்லைன்னு. ஸோ அது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி மன ரீதியாக, என்ன நமக்கு போய் இப்படி சொல்லிட்டாங்களே, அதான் சொல்லியிருப்பார், அதுலேயே சொன்னார், நம்ம தப்பு பண்ணோம்னா அதை கரெக்ட் பண்ணிக்கணும்ல, சரி இருக்குது எனக்கு அந்த ரெண்டு பேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சூப்பர், ஆனால் கண்டிப்பாக பெரிய லெவல் மாசாக தான் இருக்கும். ஓகே, இது பொங்கலுக்கு வர வேண்டிய படம் ஆச்சு, வந்து வந்தா ராஜாவதர் வந்தால் வந்திருந்தா உங்களுக்கு டபுள் ட்ரீட் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக டபுள் ட்ரீட். மிஸ் ஆச்சு ஒருத்தர் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, மிஸ் ஆனதை விட சரி தள்ளி தள்ளி போட்டுமே நல்லா இருக்குமே, ஒவ்வொரு வெற்றியும் நல்லாமே. ஓகே, அந்த மாதிரி சந்தோஷம். எப்படி வந்துருக்கேன் டோட்டல் படம் படம் வந்து தெலுங்கில் என்ன ஹிட்டோ அதுக்கேற்ற மாதிரி சுந்தர்சி சார் அவருடைய பேட்டர்னில் அடிச்சு நிமித்திருக்காரு. சூப்பர், படம் வேற லெவல் மாசாக தான் இருக்கும். மாசாக இருக்கும். ஓகேண்ணா,